ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய இந்த தை மாத கடைசி சோமவாரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். நாளை 6/2/2023 தை மாத கடைசி சோமவாரம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதை பற்றி பார்க்கலாமா? நாம எல்லாருமே சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சிவ பெயர்ச்சி பற்றி தெரியுமா? அதை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் இந்த பதிவு. திங்கக்கிழமைக்கு சோமவாரம் அப்படின்னு பேரு. சோமன், சோமநாதன், சோமசுந்தரன், சோமேஸ்வரன்னு சிவபெருமானுக்கு இப்படி பல பெயர்கள் உண்டு. சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை பரமேஸ்வரனுக்கு ரொம்பவே உகந்த நாள். சிவபெருமான் தனது கோபத்தை குறைத்து சாந்த ரூபமாக மாறிய முக்கியமான நாள்தான் இந்த தை மாதம் கடைசி திங்கட்கிழமை. பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்து அமிர்தம் உருவாகும் போது வாசுகி கொடிய ஆழகால விஷத்தை கக்கியது. அதை பரமேஸ்வரன் உண்டு ருத்ர தாண்டவம் ஆடிய போது பிரளயம் உண்டாகியது. ருத்ரமூர்த்தியாகிய சிவபெருமான் கோபம் கொண்டு ஆடியதைக் கண்ட பார்வதி தேவி மனமுருகி சுவாமியை வேண்டி கோபத்தை குறைத்து சாந்த ஸ்வரூபனாக பகவான் சகல உயிர்களையும் காக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள். பகவான் அம்பாளின் வேண்டுதலை ஏற்று கோபமான ருத்ர ரூபத்திலிருந்து சாத்வீகமான சதாசிவ ரூபத்திற்கு மாறிய தினம்தான் இந்த தை மாதம் கடைசி திங்கட்கிழமை. அதனால் இந்த தினத்தில் சிவாலயம் சென்று சிவனை வணங்க சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தடைகள் அனைத்தும் விலகும் என்பது நிச்சயம். இந்த காலத்தில் பலருக்கு மன அழுத்தம், கடன் பிரச்சனை, நோய்கள் என்று பலவித பிரச்சனைகள் இருக்கு. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தை மாத கடைசி சோமவாரம் சிவாலய தரிசனம். இது சுலபமான ஒன்றுதான் அல்லவா? அதனால் இதை யாரும் தவறவிட வேண்டாம். ஏழரை சனி, அஷ்டம சனி, ஜென்மகுரு, ராகு, கேது, தீவினைகள்னு எல்லாவித கிரக தோஷங்களையும் விளக்கும் ஒரே தினம் இந்த தை மாதம் கடைசி திங்கக்கிழமைன்னு சொல்லப்படுறது. அனைத்து ராசியினரும் இன்றைய தினம் சிவனை சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் கடன் நோய் அனைத்தும் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுறது. சொல்வாக்கு செல்வாக்கு திரும்ப கிடைக்கும், மனம் அமைதி பெறும், கோபம் குறையும், வீட்டில் அமைதி நிலவும். அவ்வளவு அற்புதமான நாள் இன்றைய தினம். அதனால் இந்த தினத்தில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு சந்தன அபிஷேகம் செய்தாலோ அல்லது செய்வதை பார்த்து வணங்கினாலே போதும், அந்த சனியால் நேர்ந்த சங்கடங்கள் நீங்கும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது நிச்சயம். சிவபெயர்ச்சிக்கு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்கு. அது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள முட்டம் குளத்தங்கரை கிராமத்துல உள்ள ஸ்ரீ மகாபலீஸ்வரர் கோவில். இது பல ஆயிரம் வருட பழமையான சிவஸ்தலம். மகாபலி சக்கரவர்த்தி தன் இழந்த செல்வம், புகழ், சொல்வாக்கு என அனைத்தையும் மீட்டெடுத்த தலம். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் நடைபெறும் என்பது நிச்சயம். இந்த ஆலயத்தை பற்றிய விவரங்களை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன், தேவையானவர்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் இந்த தை மாத கடைசி சோமவார தினத்தை தவறவிடாமல் அனைவரும் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிப்போம். வளமும் நலமும் பெறுவோம். அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம். ஓம் நமக் சிவாய. நமஸ்காரம்.